மத்தாமுகு ஹராமுன், அவருடைய சாப்பாடு உணவு ஹராமாக இருக்குது. ஓ மஷரபுகு ஹராமுன், அவர் குடிக்கக்கூடிய குடிவானம் ஹராமாக இருக்குது. ஓ மல்பசகு ஹராமுன், அவர் அணியக்கூடிய ஆடை ஹராமாக இருக்குது. ஓ ஊதியபில் ஹராமி, அவர் ஹராமிலேயே மூழ்கிட்டார். இந்த நிலையில் அவர் அல்லாஹுவிடத்தில் கையெழுதி துவா செய்யும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஃபன்னா யுஸ்தஜாபுலஹும், அவருக்கு எப்படி அல்லாஹ் பதிலளிப்பான்? அவருடைய உடை ஹராம், அவருடைய உணவு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராம். ஹராமிலே இருக்கிறார், ஹராமிலே இருந்து அவர் துவா செஞ்சால் அல்லாஹ் எப்படி அவருடைய துவாவை அங்கீகரிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டான். இப்போ ஹராமான உணவு நம்ம சாப்பிட்றது மூலியமாக நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நம்ம புரிஞ்சு. இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன், அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, பரிசுத்தமானதை தவிர அவன் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனுக்கு செய்ய வேண்டிய அமல்களும் இபாதத்துகளும் பரிசுத்தமாக இருந்தால் தான் அல்லாஹ் அதை ஏற்றுப்பான். அது பரிசுத்தமாக இருக்கணும், ஹராம் அதில் கலக்கக்கூடாது, முகஸ்துதி கலக்கக்கூடாது. நல்ல பேர் பார்க்கணும், நல்ல பேர் புகழணும் அப்படின்னு அமல் செய்கிறதோ, அப்படின்னு நம்ம இபாதம் செய்கிறதோ, அது அல்லாஹுவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அல்லாஹ் பரிசுத்தமானன், பரிசுத்தமான அமலையும் இபாதத்தையும் தான் அல்லாஹு தாலா விரும்புவான். அப்போ நம்முடைய அமல்களும் இபாதத்துக்கும் பரிசுத்தமாக இருக்கணும். தொழுக பரிசுத்தமாக இருக்கணும், அல்லாஹுக்காக வேண்டி இருக்கணும். நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, ஒருபா எடுத்து கொடுத்தாலும் அது அல்லாஹுக்காக வேண்டி இருக்கணும். அதுலேயும் பெருமை கலந்தாலோ, அல்லது நாலு பேர் பார்க்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்தாலோ, அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். மா நகைத்துக்கும், உங்களுக்கு எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குதோ, அனுஹு ஃபஜ்தனி புகு, அதை விட்டு அப்படியே விலகிருங்க. எதெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்திருக்கிறாங்களோ, ஹராம் என்று சொல்லியிருக்கிறாங்களோ, பாவம் என்று சொல்லியிருக்கிறாங்களோ, ஃபஜ்தனி புகு, அதை விட்டு அப்படியே விலகிருங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கி நம்முடைய நிலைமை என்ன? இதெல்லாம் ஏவப்பட்டிருக்கோ, இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்களோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும், அதை விட்டு விலகி நிற்கிறோம். தொழுகை இல்லை, நோன்பு சரியாக இல்லை, ஜக்காத் நம்ம சரியாக கொடுக்கறதில்ல, என்னென்ன நல்ல அமல்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் செய்ய சொன்னாங்களோ அதை விட்டு விலகி நிற்கிறோம். எதெல்லாம் தடுத்துருக்கிறாங்களோ அதில் தான் போய் நம்ம மூழ்கி இருக்கிறோம். சிகரெட்டு, மது, ஹராமான பழக்கங்கள், ஹராமான பேச்சுக்கள், ஹராமான தொடர்புகள், வட்டி, இது எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. தடுக்கப்பட்டதுலேருந்து ஃபஜ்தனி புஹு, நீங்கள் விலகிருங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க, இன்றைக்கி நம்ம நிலைமை என்னென்னா, இதெல்லாம் எல்லாம் ஏவி இருக்கிறானோ அதை கோட்டை விட்டுட்டோம், அதை கோட்டை விட்டுட்டோம். இதெல்லாம் எல்லாம் தடுத்துருக்கிறானோ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எது விலக்கப்பட்டிருக்கோ அதை விட்டு நம்ம அப்படி விலகி வந்துடணும். அதில் நம்ம இருக்க இருக்க நம்முடைய வாழ்க்கைக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மதிப்பையே நம்ம இழந்துருவோம். விளக்கப்பட்டதை நம்ம செஞ்சோம், அதான் ஃபஜ்தனி புகு, நீங்கள் விலகிருங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை விட்டு விலகிருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ எதில் அதில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கும் அப்படின்றத நம்ம உணரணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன், அம்மா பஅத். பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நிலடியார்களே, அர்பாயின நவவியா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட 40 ஹதீஸுகள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான 40 ஹதீஸுகளுடைய தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் அபி ஹுரைரத அப்துர் ரஹ்மான் இப்னி சஹரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால, சமயத்து ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நஹைத்துக்கும், உங்களுக்கு எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குதோ, அன்ஹு ஃபஜ்தனி புஹு, அதை விட்டு அப்படியே விலகிருங்க. எதெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்திருக்கிறாங்களோ, ஹராம் என்று சொல்லியிருக்கிறாங்களோ, பாவம் என்று சொல்லியிருக்கிறாங்களோ, ஃபஜ்தனி புஹு, அதை விட்டு அப்படி விலகிருங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கி நம்முடைய நிலைமை என்ன? இதெல்லாம் ஏவப்பட்டிருக்கோ, இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்களோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும், அதை விட்டு விலகி நிற்கிறோம். தொழுகை இல்லை, நோன்பு சரியாக இல்லை, ஜக்காத் நம்ம சரியாக கொடுக்கறதில்ல, என்னென்ன நல்ல அமல்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் செய்ய சொன்னாங்களோ அதை விட்டு விலகி நிற்கிறோம். எதெல்லாம் தடுத்திருக்கிறாங்களோ அதில் தான் போய் நம்ம மூழ்கி இருக்கிறோம். சிகரெட்டு, மது, ஹராமான பழக்கங்கள்,
ஹராமான பேச்சுக்கள், ஹராமான தொடர்புகள், வட்டி, இது எல்லாமே தடுக்கப்பட்டிருக்கு. தடுக்கப்பட்டதுலேருந்து ஃபஜ்தனி புஹு, நீங்கள் விலகிருங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க, இன்றைக்கி நம்ம நிலைமை என்னென்னா, இதெல்லாம் எல்லாம் ஏவிருக்கிறானோ அதை கோட்டை விட்டுட்டோம், அதை கோட்டை விட்டுட்டோம். எதெல்லாம் அல்லாஹ் தடுத்துருக்கிறானோ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எது விளக்கப்பட்டிருக்கோ அதை விட்டு நம்ம அப்படி விலகி வந்துடணும். அதில் நம்ம இருக்க இருக்க நம்முடைய வாழ்க்கைக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மதிப்பையே நம்ம இழந்துருவோம். விளக்கப்பட்டதை நம்ம செஞ்சால் அதான் ஃபஜ்தனி புகு, நீங்கள் விலகிருங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை விட்டு விலகிருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ எதில் அதில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கும் அப்படின்றத நம்ம உணரணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கோ அதை விட்டு விலகிருங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஓ மேலும் மா அமர்த்துக்கும் பிஹி, உங்களுக்கு சில விஷயங்கள் ஏவப்பட்டிருக்கு, ஃபாத்து மினுஹு மஸ்தத்தாத்தும், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு அதை கொண்டு வந்துடுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை கொண்டு வந்துடுங்க, அமல் செய்ய ஆரம்பிச்சிருங்கன்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னான். எடுத்த உடனே டக்கு டக்குன்னு யாராலையும் வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து அதை பரிபூர்ணத்துக்கு நம்ம வந்துடுவோம். ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும்பொழுது அது ஒரு பரிபூர்ணமாக நமக்கு என்ன செஞ்சிடும், அந்த அமல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடச்சிரும். அப்போ எது ஏவப்பட்டிருக்கோ அதை என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாங்க, முடிஞ்ச அளவுக்கு பரிபூர்ணமாக கொண்டு வாங்க. பரிபூர்ணமாக கொண்டு வர முடியலைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு அழகான வழி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்த அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்னமா அஹலக அல்லதீன மின் கபுலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க எப்படி அவங்களாம் அழிஞ்சு போனாங்க அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க. ரெண்டு காரணங்கள், நமக்கு முன்னுள்ளவர்கள் முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தினர் எப்படி அழிஞ்சு போனாங்க, அதுக்கு ரெண்டு காரணங்களை சொல்லும் பொழுது, கசரத்து மசா இலிகம், அதிகமாக கேள்வி கேட்டாங்க, அதிகமான கேள்வி ஆபத்து, எதுக்கெடுத்தாலும் க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இது என்ன அது என்ன அது எப்படி இது எப்படி ஏன் அங்கே போனேன் ஏன் அங்கே வந்தேன், எதுக்கெடுத்தாலும் க்வெஸ்சன் பண்ணும் பொழுது அது ஒரு எரிச்சலை நமக்கு கொடுத்துரும். நம்முடைய உறவுகள், கணவன் மனைவிட்ட எதுக்கெடுத்தாலும் க்வெஸ்சன் பண்ணுறது, பிள்ளைகள்கிட்ட எதுக்கெடுத்தாலும் க்வெஸ்சன் பண்ணுறது, அது டீச்சர்ஸ்கிட்ட எதுக்கெடுத்தாலும் க்வெஸ்சன், அதாவது தேவைன்னா கேட்கலாம், தேவையில்லாமல் தொடர்ந்து நம்ம க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து வெறுப்பை ஏற்படுத்தும். ஒரு கட்டத்தில் அது என்னடா இவர் அப்படின்னு பதில் சொல்ல முடியும், நம்ம உண்மையிலேயே க்வெஸ்சன் கேட்டாலுமே பதில் சொல்லாமல் நகண்டு போயிடுவாங்க, இவனுக்கு வேறு வேலை இல்லை, ஒரே க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ முன் சென்ற சமுதாயங்கள் அழிந்ததுக்கு ஒரு காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ரெண்டு காரணம், அதில் ஒன்று என்ன, அதிகமாக கேள்வி கேட்பாங்க அதனால் அழிஞ்சு போனாங்க. அப்போ கேள்வி கேட்குறத நம்ம என்ன செய்யணும், குறைச்சிக்கிடணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஹத்திலாஃபுகும், அதிகமாக கருத்து வேறுபாடுகள், அலா அன்பியாயிகும், அவர்கள் நபிமார்கள் மீது, அவங்களுக்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான், அவங்க நபிமார்கள் மீது அதிகமான கருத்து வேறுபாடுகள் கொண்டாங்க. அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, நீங்கள் இந்த கருத்து சொன்னால் நான் இந்த கருத்து சொல்கிறது, இப்படி கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிடுச்சுன்னு வைங்களேன், அழிவு காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்றைக்கி பாருங்கள் எத்தனை ஜமாத்தை பிரிஞ்சு கிடக்குது, அது ஒரு ஜமாத்துன்றாங்க, இது ஒரு ஜமாத்துன்றாங்க, சுன்ன ஜமாத்தில் அத்தனை ஜமாத்துன்றாங்க, தௌஹீத் ஜமாத்தில் அத்தனை ஜமாத்து பிரிஞ்சு கிடக்கு, சலஃபிகளில் அத்தனை கொள்கையில் உள்ளவங்க இருக்கிறாங்க, தப்லீக்லேயே ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கு, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜமாத்து, எல்லாருமே குரான் சொன்னால் தான் பேசுகிறாங்க, எல்லோரும் குரான் ஹதீஸ் தான் பேசுகிறாங்க, ஆனால் கருத்து வேறுபாடுகள் அதிகம், கருத்து வேறுபாடுகள் நமக்குள்ளே அதிகமாகும் பொழுது அது அழிவுக்குண்டான அடையாளம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் தெளிவாக நமக்கு சொல்லித்தரான். இப்போ முன் சென்ற நபிமார்களுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் கொண்டாங்க, அழிவு வாழ ஆரம்பிச்சிட்டு அவங்களுக்கு. அதுபோல் நம்மவும் நம்முடைய வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒரே கருத்தில் ஒன்று சேர்ந்து நிற்கணும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்கள் எதில் இருந்தாங்க, அதுபோல் இமாம்கள் எந்த மன்ஹஜில் இருந்தாங்க, இந்த கருத்தில் நம்ம ஒன்று சேர்ந்து நிற்கணும். இதுதான் அஹ்லு சுன்னா. அஹ்லு சுன்னான்றது இமாம்கள் வேணாம் சஹாபாக்கள் வேணாம் குரான் ஹதீஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அது அஹ்லு சுன்னா கிடையாது, அது சொர்க்கத்துக்குண்டான பாதையே கிடையாது, அது போலித்தனம், அது ஏமாத்தத்தனம். குரான் ஹதீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படி ஒருத்தர் தொழுக முடியும், எப்படி அமல் செய்ய முடியும்? நீங்கள் அப்படி பேசுகிறவங்கள்ட்ட போய் முதல்ல அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து இது வந்து விதண்டாவாதன்னு அவங்களுக்கே தெரியும், தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா அல்லாஹு தஆலா தான் அறிவான். இன்றைக்கி யாருமே ஒரே கருத்தில் வர்ற மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து,
நான் தான் சொல்கிறது கரெக்டு, நீ சொல்கிறது கரெக்டு, அவர் சொல்கிறது கரெக்டு, இப்படி தான் என்ன செய்கிறோம் நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். அப்போது நபிமார்கள் முன்சென்ற நபிமார்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக கொண்டதுனால அவங்களுடைய அழிவுக்கு அது காரணமாக ஆயிடுச்சு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். அடுத்த ஹதீஸு, நபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன், அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, பரிசுத்தமானதை தவிர அவன் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனுக்கு செய்ய வேண்டிய அமல்களும் இபாதத்துகளும் பரிசுத்தமாக இருந்தால் தான் அல்லாஹ் அதை ஏற்றுப்பான். அது பரிசுத்தமாக இருக்கணும், ஹராம் அதில் கலக்கக்கூடாது, முகஸ்துதி கலக்கக்கூடாது, நாலு பேர் பார்க்கணும், நாலு பேர் புகழணும் அப்படின்னு அமல் செய்கிறதோ அப்படின்னு நம்ம இபாதை செய்கிறதோ அது அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அல்லாஹ் பரிசுத்தமானன், பரிசுத்தமான அமலையும் இபாதத்தையும் தான் அல்லாஹு தாலா விரும்புவான். அப்படி நம்முடைய அமல்களும் இபாதத்துக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும், தொழுக பரிசுத்தமாக இருக்கணும், அல்லாஹுக்காக வேண்டி இருக்கணும். நோம்பு, ஜக்காத், ஹஜ்ஜி ஒருவா எடுத்து கொடுத்தாலும் அது அல்லாஹுக்காக வேண்டி இருக்கணும். அதுலேயும் பெருமை கலந்தாலோ அல்லது நாலு பேர் பார்க்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்தாலோ அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் அல்லாஹு தாலா பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன் அல்லாஹ அமரல் முஃமினீன, நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த முஃமீன்களுக்கும் ஏவியிருக்கிறான். எதை ஏவுனா, பிமா அமர பிஹில் முருசலீன, ரசூல்மார்களுக்கு எதை அல்லாஹு தாலா ஏவிருக்கிறானோ, எதை செய்ய சொல்லி சொன்னானோ அதை ஒட்டுமொத்த முஃமீன்களுக்கும், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை ஏவிருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஒரு குரான் ஆயத்தை அங்கே பதிவு செய்கிறாங்க. ஃபகால் அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா கூறுகிறான், யா ஐயுஹர் ருசூலு, ஓ தூதர்களே, அல்லாஹனுடைய தூதர்களே, ரசூல்மார்களே, குலூமின் தையீபாத்தி, பரிசுத்தமானதை மட்டுமே நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த தூதர்களுக்கும் அல்லாஹு தாலா ஏவுறான். ஒட்டுமொத்த தூதர்களுக்கும் அல்லாஹு தாலா சொல்கிறான், பரிசுத்தமானதை சாப்பிடுங்க, ஹராமானதை சாப்பிடாதீங்க, ஹலாலானதை மட்டுமே நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கு பிறகு வஅமலு சாலிஹன், அதுக்கு பிறகு நல்லமல்கள் செய்யுங்க என்று அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த ரசூல்மார்களுக்கும் சொல்லிவிட்டு இதை நமக்கும் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்ம குடிக்கக்கூடிய குடிபானம் இதெல்லாம் ஹலாலாக இருக்கணும். ஹராமானதை நம்ம என்றைக்குமே சாப்பிட்றக்கூடாது. ஹலாலானதை சாப்பிட்டா தான் நம்முடைய சிந்தனை ஹலாலாக இருக்கும், நம்முடைய செயல் ஹலாலாக இருக்கும், நம்முடைய உணர்வுகள் ஹலாலாக இருக்கும், நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஹலாலாக நன்மையான காரியமாக இருக்கும். ஹராமை சாப்பிட்டுட்டோன்னா சிந்தனை கெட்டுரும், உள்ளம் கெட்டு போயிடும், பேச்சு கெட்டு போயிடும், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே கெட்டு போயிடும். எது உள்ளே போகுதோ அதுபடி தான் நம்முடைய மனசு, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்பாடு எல்லாமே மாறும். உதாரணத்துக்கு ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்களேன், அந்த ஃபேனுக்கு வந்து கரண்ட் வருது, அந்த கரண்டால் தான் அந்த ஃபேனு சுத்துது, அப்படி தானே? கரண்ட் இல்லைன்னா சுத்தமாக சுத்தாது. இப்போ அந்த கரண்ட் வந்து நல்லா அதிகமாக வந்துச்சுன்னா ஃபேன் நல்லா சுத்தும், அப்படி தானே? விட்டு விட்டு வந்துச்சுன்னா விட்டு விட்டு சுத்தும். ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்குன்னா ஃபேன் என்ன செய்யாது, ஓடவே ஓடாது, மெதுவாக சுத்தும். கரண்டே வரலன்னா ஃபேனு ஓடவே ஓடாது. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும், எப்படி கரண்ட்டு வந்து ஒரு ஃபேனுடைய அந்த சுற்றுதலை தீர்மானிக்குதோ, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்லமல்களையும் நற்செயல்களையும் அது தீர்மானிக்குது. நம்ம ஹலாலாக சாப்பிட்டா ஹலாலான செயல்பாடுகள், எண்ணங்கள், வாழ்க்கைகள் நமக்கு அமையும். ஹராமை சாப்பிட்டா அது ஹராமாக தான் என்ன செய்யும், போய் முடியும். அதான் அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த ரசூல்மார்களுக்கும் சொல்லும் பொழுது, நீங்கள் குலூமின் தையீபாத்தி, அதாவது பரிசுத்தமானதை சாப்பிடுங்க, வாமலும் சாலிகாத், அதுக்கு பிறகு நல்லமல்கள் செய்யுங்க. சாப்பாடு நல்லா இருந்தால் தான் நல்லமல்கள், உணவு ஹலாலாக இருந்தால் தான் அதுக்கு பிறகு சாலிகான அமல்கள் செய்ய முடியும். உணவு ஹராமாக இருந்துச்சு வைங்களேன், சாலிகான அமல்கள் செய்ய முடியாது. அப்படி செஞ்சாலும் அதில் ஒரு சுவை, அதில் ஒரு ஈடுபாடு என்ன செய்யாது, இருக்காது. அப்போது ஹலாலாக சாப்பிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்கிறாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், குலு, நீங்கள் சாப்பிடுங்க, மீன் தையீபாத்தி மா ரிஸ்க்னாக்கும், உங்களுக்கு நான் ரிஸ்க் அளிச்சிருக்கேன், அதில் நீங்கள் ஹலாலானதும் சாப்பிடுங்க, பரிசுத்தமானதை சாப்பிடுங்க, ஹராமை சாப்பிடாதீங்கன்ற அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இந்த ஹதீஸோட சேர்த்து நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நம்மள நிறைய பேருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சும்ம தக்கர ரஜுல, ஒரு மனிதரை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னார். ஒரு மனிதரை பற்றி அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, இத்தீலு சஃபர, அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் செய்கிறாரு, ரொம்ப தூரம் பிரயாணம் செய்கிறாரு. அவர் பிரயாணம் செஞ்சு அஷாச, அவருடைய தலையெல்லாம் பரட்ட தலையாக மாறிட்டு, பிரயாணம் செஞ்சு தலை பரட்டையாக மாறிட்டு. அதுபோல் அகுபரை, அவருடைய முகம், அவருடைய உடல் எல்லாம் தூசி நிறைந்ததாக மாறிட்டு. அஷாச, அவருடைய தலை பரட்டையாக மாறிடுச்சு. அகுபரை, அவருடைய முகம், அவருடைய உடல் எல்லாம் தூசி நிறைந்ததாக மாறிட்டு. இந்த அளவுக்கு அவர் ரொம்ப தூரம் பிரயாணம் செய்கிறார், ரொம்ப கஷ்டப்படுறார். இந்த நேரத்தில் எமுது, அவர் நீட்டுகிறார், எதைஹி, அவருடைய கையை நீட்டுறார், கையை இப்படி துவா கேட்குற மாதிரி அவர் நீட்டுறார். நீட்டு இல சமாயி, வானத்துட்டு பக்கம் நீட்டுறார். யாரப்பூ யாரப்பூ என்று அல்லாஹு தாலா அவர் அழைக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப முடியலாம் பரட்டையாயி, அதுபோல் அவருடைய மேனையெல்லாம் தூசி படிந்த நிலையில் அவரை கையேந்தி அல்லாஹு இடத்துல யாரப்பூ யாரப்புன்னு அவர் அழைக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஓ மத்தாமுகு ஹராமுன், அவருடைய சாப்பாடு உணவு ஹராமாக இருக்குது. ஓ மஷ்ரபுகு ஹராமுன், அவர் குடிக்கக்கூடிய குடிபானம் ஹராமாக இருக்குது. ஓ மல்பசுகு ஹராமுன், அவர் அணியக்கூடிய ஆடை ஹராமாக இருக்குது. ஓ ஹுதியபில் ஹராமி, அவர் ஹராமிலேயே மூழ்கிட்டார். இந்த நிலையில் அவர் அல்லாஹுவிடத்தில் கையேந்தி துவா செய்யும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஃபன்னா யுஸ்தஜாபுலகு, அவருக்கு எப்படி அல்லாஹ் பதிலளிப்பான், அவருடைய உடை ஹராம், அவருடைய உணவு ஹராம், அவருடைய குடிபானம் ஹராம். ஹராமிலேயே இருக்கிறாரு, ஹராமிலே இருந்து அவர் துவா செஞ்சால் அல்லாஹ் எப்படி அவருடைய துவாவை அங்கீகரிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டான். இப்போ ஹராமான உணவு நம்ம சாப்பிட்றது மூலியமாக நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் துவா செய்கிறோம், அல்லது கண்ணீர் வடிக்கிறோம், ரொம்ப அல்லாஹ்விடத்தில் நீண்ட காலமாக கேட்குறோம், ஆனால் எதுவுமே கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு நம்ம புலம்புகிறோம். காரணம் என்னென்னா, நம்முடைய உடை ஹராமாக இருக்கும், நம்முடைய குடிபானம் ஹராமாக இருக்கும், அல்லது நம்முடைய உணவு ஹராமாக இருக்கும், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஹராமான பாவங்களை செய்ய போது தான் அல்லாஹூ தாலா நம்ம கேட்கக்கூடிய துவாவை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான் என்பதை விளங்கி கொண்டு ஹராமை விட்டுருங்க, ஹராமை விட்டு விலகிடுங்க. அல்லாஹூ தாலா நாம் கேட்கக்கூடிய துவாக்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா அல்லாஹூ தாலா பரிசுத்தமானவன், இன்னல்லாஹ தையீபுன், அல்லாஹ் பரிசுத்தமான், லா யுக்பிலு இல்லா தையீபா, பரிசுத்தமானதை தவிர அவன் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஹலாலான வாழ்க்கையாக இருந்தால் தான் நம்முடைய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை புரிந்து கொண்டு இன்றைக்கு நம்ம என்ன ஹதீஸை படித்தோமோ அதுபடி வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.